இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இது சப்பாத்தி கள்ளி. நான் ரொம்ப நாளாக சப்பாத்தி படம் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி தான் நிறைய பேர் இருக்கு. நிறைய இடங்களில் பார்த்தேன், ஒன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு பழம் இல்லை, இங்கே தான் கிடச்சிருக்கு. சப்பாத்தினுடைய பயன்பாட்டை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம், இது குறித்தெல்லாம் நல்ல தெளிவாக அதில் விளக்கியிருக்கோம். சப்பாத்திகள் எல்லா வகையிலையுமே நமக்கு வந்து பயன்படுது, குறிப்பாக அந்த சப்பாத்தினுடைய முட்பகுதியெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து நெருப்பில் வாட்டி உடம்புல எங்கேயாச்சும் வந்து ஏற்கனவே முள் குத்திருந்தாலோ இரும்பு குத்திருந்தாலோ வேறு ஏதாவது உள்ளுக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாமையான உள்ள ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருளை அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பகுதியில் உள்ள உடம்புல எந்த இடத்துலனாலும் இரவில் வச்சு கட்டிட்டு காலையில் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷ அந்த அந்த இப்போ பொருளால் ஏற்படக்கூடிய நஞ்சு முறிஞ்சிருக்கும், அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு புறப்படும், எளிதாக வந்து அந்த பகுதியிலேருந்து வெளியேறும். அந்த பொருளால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளெல்லாம் நமக்கு வந்து சரியாகும், மூட்டு வாதத்தை வந்து சரி பண்ணக்கூடியது, குதிவாதத்தை சரி பண்ணக்கூடியது சப்பாத்தி. அதனுடைய இலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முட்களை நீக்கிட்டு நெருப்பில் வாட்டி குதிவாதம் உள்ளவங்க காலில் வந்து இரவில் வந்து வாட்டி வச்சு துணியை வச்சு கட்டணும், கட்டிட்டு காலையில் எடுத்துடலாம். அதுபோல் குதிவாதம் உள்ளவங்க அடியினுடைய பாதத்தில் வச்சு கட்டலாம். முடக்குவாதம் உள்ளவங்க அந்த மூட்டு பகுதி இருக்குது பாருங்கள், அந்த மூட்டு பகுதியில் வச்சு கட்டி காலையில் அவிழ்க்கணும். தொடர்ந்து இதே போல் வந்து பின்பற்றிட்டு வந்தோம்னு சொன்னால் இந்த வாத நோய்கள் எல்லாமே வந்து சரியாகும். கூடுதலாக அதில் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழங்கள் இருக்கு இல்லையா, இந்த பழங்கள்ங்கிறது ஒரு ஆண்மை பெருக்கி. ஆண்மை குறைபாடு உள்ளவங்க அவசியம் சாப்பிட வேண்டிய பழம் வந்து இந்த சப்பாத்தி கள்ளி பழம். சப்பாத்தி பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து எண்ணற்ற சத்துக்கள், அதாவது வந்து உடலுக்கு நீண்ட ஆயுளை வந்து பெருக்கக்கூடியது, அழகு கூட்டக்கூடியது, உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சத்துக்களினுடைய குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடியது, உயிரணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது, உறவில் வந்து நீண்ட நெடுதி நேரம் செயல்படுறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது, தொடர்ந்து வந்து குழந்தை பேர் இல்லாமல் ஆண்மை குறைபாடு உடையவங்களாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பழம், அருமையான ஒரு மருந்து. இந்த பழத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கிடைக்கக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எண்ணற்ற சத்துக்களை வந்து நமக்கு வந்து பலன் தரும். குழந்தை பேர் இல்லாதவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த சப்பாத்தி பழத்தை வந்து, இதில் முள் இருக்கும், ஒரு சின்ன சின்ன முள்ளாக இருக்குது, இந்த முள்ளெல்லாம் அகற்றிட்டு கொஞ்சம் தரையில் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிட்டோம்னா அந்த பகுதிகளை தேய்ச்சிட்டு நல்லா தண்ணீரை சுத்தமாக கழுவணும். அந்த சின்ன சின்ன முள் இருக்குது பாருங்கள், இந்த முள் வந்து அப்படியே நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா குடல் பகுதியில் போய் குத்திட்டு இது கடுமையான வந்து விளைவுகளை ஏற்படுத்தி ஆபத்தை உண்டாக்கும். அதனால் நல்ல சின்ன சின்ன கத்தியால் அந்த பகுதிகளை அறிஞ்சிட வந்து தோலை நீக்கிறது ரொம்ப நல்லது. பாதுகாப்பான முறைகளில் சப்பாத்தி பழத்தை வந்து நம்ம சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு எந்த விதமான அளவும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் எதையுமே அளவோடு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது.
இந்த சப்பாத்தி கிளி பழத்தை வந்து நம்ம வந்து சேமித்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருக்கலாம், வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். இதுவும் ஒரு வகையான சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான், இது எப்போதும் கிடைக்காது. இது நகர்ப்பகுதியில் கிடைக்கிறவங்க கிடைக்காதவங்க கிராமப்பகுதியில் உள்ள தங்களுடைய நண்பர்கள் மூலமாக இந்த சப்பாத்தி பழத்தை வந்து சேகரித்து இவங்க வந்து பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும்போது இந்த ஆண்மை பலவீனம், இந்த ஆண்மை குறைபாடு, இந்த அவங்களுடைய விந்தில் உயிரணுக்களுடைய குறைபாடு, இதனுடைய இந்த மோட்டிலிட்டி இல்லாமல் இந்த தன்மைகளை எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்தி இந்த பழம் சிறப்பான ஒரு மருந்து, அருமருந்து. இதை வந்து நம்ம விடக்கூடாது, எங்கே கிடைச்சாலும் சரி இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து நான் சொல்ல ஏற்கனவே முடிய சொன்னது போல் இதனுடைய இலைகளை வந்து மென்மையான பகுதிகளை அந்த முட்களெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்ன முள் இருக்கிறத கத்தியால் அரிஞ்சிட்டு நெருப்பில் வாட்டி நம்ம வந்து இந்த மூட்டு வாதம், கீழ் வாதம் போன்ற வாதங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். உடலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளுக்கு தோல்வியாதின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த தோல்வியாதிகளுக்கு இதனுடைய இந்த சதிப்பகுதிகளெல்லாம் அரைச்சி அதை மேலே வந்து தேய்ச்சி அதுக்கு பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு பாசிப்பருப்பு, கடலை மாவு இது போன்ற மாவுகளெல்லாம் தேய்ச்சி போது குளிக்கலாம். அதை இல்லாதவங்க அவனுடைய உடலினுடைய சூட்டை தணிக்கிறதுக்காகவும் அதனுடைய இந்த பகுதியை வந்து அரைச்சோம்னா ஜெல்லு மாதிரி ஆகிடும். இதை மேலே தடவி வச்சுருந்து முகத்தெல்லாம் இங்கே நல்லா தடவலாம், உடல் சூடு குறையும். நமக்கு நல்ல வகையில் வந்து இது வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் இதனுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க இப்போ எல்லாருமே பசங்க எல்லாருமே இந்த சப்பாத்தி கிள்ளி பழத்தினுடைய அருமையை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்குவாங்க, கூடவே இந்த பழங்களை வந்து சேகரித்து வச்சுக்குவாங்க. இது ரொம்ப இந்த பழத்தை வந்து அறிஞ்சோம்னா சிகப்பாக இருக்கும். எடுக்கலாம், சூப்பர். பாருங்க எப்படி இருக்குன்னு, அற்புதமான ஜூஸ், நல்லா சுவையாக இருக்குது. கையெல்லாம் பாருங்கள். நாங்கள்லாம் அப்போதெல்லாம் இந்த பழத்தை வந்து நாங்கள் வந்து பறித்து முகத்தில் வந்து பூசிக்குவோம். சின்ன வயசு குழந்தைகளாக மீசை வச்சுக்கோங்க, வந்து பென்சில் இங்கு மாதிரி இதை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டு பேனாவில் நாங்கள் வந்து எழுதுறது கூட உண்டு. அந்தளவுக்கு அற்புதமான முறை, என்ன கைக்கு என்ன நிறமாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சிறப்பானது. எந்த தீய விளைவும் கிடையாது, இந்த பழத்தை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் நண்பர்களே, நகரப்புறத்தில் கிடைக்கிறவங்க பாருங்கள், இல்லைன்னு சின்னத்தங்கள நண்பர் மூலமாக கிராமப்புறங்களில் இந்த பழங்களை வந்து சேகரித்து நீங்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிடுங்க, என்னுடைய பலனை பெறுங்க. கண்டிப்பாக நல்லா வந்து பலன் கிடைக்கும். சப்பாத்தி கிளி பழம் வந்து மிகச்சிறந்த மருந்து, சத்தான உணவு, டானிக்கு உடல் தேற்றி வெப்ப தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. எப்போதுமே பாருங்கள், இயற்கையில் எந்த தாவரத்துக்கு முள் இருக்கோ அந்த அந்த தாவரம் வந்து மனிதனுக்கு மிக பயன்படக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும். அதனுடைய பூக்களை பாருங்கள், மஞ்சளை எவ்வளோ அழகாக இருக்குது, பூவரசம் பூ போல் இருக்குது பாருங்கள்.
தஞ்சை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லது நண்பர்களே, தொடர்ந்து இந்த சப்பாத்தி கள்ளி இந்த பழத்தை வந்து பழத்தை பெற்று அதனுடைய பலனை அறிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது குறித்த இன்னும் பல கூடுதல் தகவல்களோடு அடுத்த காணொலியில் சப்பாத்தியை பற்றி நிறைய பேசுவோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். அப்படியே போயிடாதீங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அது மேன்மேலே எங்களை வந்து ஊக்கப்படுத்தும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.